ஹாய், இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆனியன்ஸ், 4 ஆனியன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போது இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தென் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து இதில் கீராமையே அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இன்னும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீராம அப்படியே ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. டொமேட்டோ நல்லா வதங்கி வரணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டொமேட்டோ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி சாதத்துக்கு கலருக்கு கொஞ்சமாக அந்த ஆரஞ்சு பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கலர் ரொம்ப செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு பார்த்துடலாம். பிரியாணி மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொத்தமல்லி புதினா போடும் போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தென் நமக்கு தேவையான அளவு கர்டு. ஸோ கர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மீல் மேக்கர் ஆட் பண்ண போகிறோம். மீல் மேக்கர் போட்டு பண்ணும்போது இன்னும் அது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு சும்மா கொஞ்சமாக மீல் மேக்கர் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சின்ன சின்ன மீல் மேக்கர் தான் ஆட் பண்ணியாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹாட் வாட்டர் சைடில் கொதிக்க வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம தேவையான அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இப்போ வந்து 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு இப்போ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அந்த ஒரு பிரியாணியோட ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருந்தோம். ஸோ 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சதுக்கு நம்ம 2 விசில் விட்டால் போதும். ஸோ மூடி வச்சாச்சு. ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ நம்ம வீட்டரிசியில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, உடையாத மாதிரி. இப்போ நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. பை.